இன்றைய செய்திகளை வழங்குபவர் முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாளில் 70 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 35,000 தாண்டியது. கல்லறை திருநாளையொட்டி புதுச்சேரி கிறிஸ்தவர்கள் கல்லறைக்கு சென்று தங்களின் முன்னோர்களை கல்லறைகளை சுத்தம் செய்து வழிபட்டனர். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் மலை முற்றுகையிட முயன்றவருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 70 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கொரோனா பாதிப்பு 35,178 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 70 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 62 நபர்களும் ஏனாமில் 6 நபர்களும் மாகேவில் 2 நபர்களும் அடங்குவர். இதுவரை 2,956 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 31,627 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 35,178 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கல்லறை திருநாளையொட்டி புதுச்சேரி கிறிஸ்தவர்கள் கல்லறைக்கு சென்ற தங்களின் முன்னோர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து மெழுகுவத்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். கிறிஸ்துவ மாதத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2 கிறிஸ்தவர்கள் அனைத்து ஆன்மாக்கள் தினமாக கடைபிடிக்கிறார்கள். இது கல்லறை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய தினம் புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் அவரவர் வசிக்கும் பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்திற்கு சென்று தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் கல்லறைகளை சுத்தப்படுத்தினர். மேலும் கல்லறை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவத்தி ஏற்றி இறந்தவர்களின் ஆன்மாவாக சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இதனால் தங்களின் முன்னோர்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்களின் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்று கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. இந்த கல்லறை திருநாளையொட்டி ஏராளமான கிறிஸ்தவர்கள் கல்லறைக்கு சென்று தங்களின் முன்னோர்களை வழிபட்டனர். புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியானது. ஆனால் இதுவரை நலவாரியம் அமைக்கப்படாததால் பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆளுநர் மாளிகை முன்பு காத்திருப்பு போராட்டத்திற்கு வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆவேசம் அடைந்த போராட்டக்காரர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து போலீசாரின் தடுப்புகளை மீறி சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்றனர். அங்கு தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்பொழுது முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100 மேற்பட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தராத புதுச்சேரி அரசை கண்டித்து நவம்பர் 6 தொழிலாளர் துறை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பாஜக தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்தார். செய்தியாளரை சந்தித்த பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் ஆட்சி ஏற்ற பின்பு கடந்த 4 காலமாக காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவில்லை என்றும் இதனால் இளைஞர்கள் கூலிப்படையாகவும் குற்ற செயலில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரியில் உள்ள படித்த இளைஞர்களின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் கூறினார். மேலும் இதனை கண்டிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வருகிற 6 தொழிலாளர் துறை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்தார். பேட்டியின் பொது செயலாளர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கஞ்சா விற்க சொல்றாங்க, தவறான ஒரு நடவடிக்கையில வந்து இளைஞர்கள் சீரழிக்கப்படுகிறாங்க. இந்த போக்க கண்டித்து வருகின்ற 6 பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் கோவேந்தன் அவர்களுடைய தலைமையில் வந்து
நாங்கள் வந்து மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம குழந்தைகள் ஹாஸ்பிட்டலிருந்து நேரடியாக வந்து ஊர்வலமாக சென்று எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை வந்து முற்றுகையிட்டு அத்தனை பேரும் தாங்க பதிவு பெற்ற அந்த எம்ப்ளாய்மெண்ட்னுடைய பதிவு பெற்ற கார்டு எம்ப்ளாய்மெண்ட்னுடைய கார்டை வந்து திருப்பி ஒப்படைக்கிற போராட்டம் ஃபுல்லாகவே திருப்பி ஒப்படைக்கிற போராட்டம். இந்த செய்தி எதை சொல்லுது அப்படின்னா, 4.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட செயலிழந்த காங்கிரஸை வந்து பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி கண்டிக்குது. அதே மட்டும் இல்லை, இப்போ ஒரு புது கதையை ஒன்று சொல்லிடுறாரு. அரசாங்கத்தில் வந்து பணியிடங்களை வந்து நிரப்பலை எதுவுமே, அதாவது நர்ஸ் போஸ்ட் காலியாகுது, இப்போ ப்ளஸ் வந்து இப்போ டீச்சர்ஸ் போஸ்ட் காலியாகுது, எல்லா போஸ்ட்டும் காலியாகுது. ஆனால் ப்ரைவேட்டில் 5000 பேருக்கு வேலை கொடுக்கத்தான் வந்து புது கதையை வந்து சொல்லுகிறாரு. இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய செயல். புதுச்சேரியில் மறைந்த அதிமுக மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமனின் 1வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அஇஅதிமுக மாநில செயலாளராக இருந்தவர் புருஷோத்தமன். இவர் கடந்த ஆண்டு விஷவண்டு தாக்கி மரணமடைந்தார். இதனிடையே இவரின் 1வது ஆண்டு நினைவு தினம் இன்று புதுச்சேரி அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி தலைமைக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புருஷோத்தமன் உருவப்படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அசானா பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எனக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கர்நாடிக் மியூசிக், ஆஹா, எல்லாத்தையும் விட எனக்கு பட்டு புடவைனா ரொம்ப பிடிக்கும். பட்டு புடவையில இருக்கிற மரியாதை, சந்தோஷம், கௌரவமே தனி. ஃப்ரெண்ட்ஸ், சாட்டிங், ஃபேஸ்புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருக்கிற ஸ்டைலும் கான்ஃபிடென்ஸும் ஐ லவ் இட். எனக்கு பட்டு பாவாடைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு முத்து சில்க் ஹவுஸ்னா ரொம்ப பிடிக்கும். முத்து சில்க் ஹவுஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். இப்பொழுது முதல் மாடியில் பட்டு புடவைகளுக்கும் டிசைனர் சாரிகளுக்கும் என்றே தனி பிரிவு விரிவாக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. கல்லறை திருவிழாவை முன்னிட்டு விதவை தாய்மார்களுக்கு ட்ரினிட்டி பேராலயம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருவிழா அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாண்டு கல்லறை திருவிழாவையொட்டி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி பேராலயம் சார்பில் விதவை தாய்மார்களுக்கு 100 பேருக்கு பாஸ்டர் வின்சென்ட் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேராலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கணவனை இழந்து ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்ட பிறகு பாதிக்கப்பட்ட கவலையோடு இருக்கிற ஆறு இல்லாமல் இருக்கிற தாய்மார்களை அழைத்து அவர்களுக்காக நம்ம இந்த இடத்துல உணவு புத்தாடைகள்லாம் கொடுத்து அவர்கள் ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அனுப்புகிறது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் இருக்கிற 100 பேருக்கு மேலாக மக்களை வரவைத்து அவர்களுக்கு இந்த ஆகாரத்தையும் புத்தாடைகளையும் கொடுத்து அவர்களுக்காக விசேஷ பிரார்த்தனை செய்தோம். அவர்கள் எல்லாரும் மிகுந்த ஆறுதலோடு கூட, மிகுந்த சமாதானத்தோடு கூட அவங்க வீட்டுக்கு போகும்படி ஆண்டு கிருபை செய்தார். இதுக்காக திருச்சபையில் உள்ள எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், தேவையான எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அதுக்காக நாங்கள் ஆண்டு நன்றி செலுத்தோம், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நாம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் கட்சி மேலிட பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள தனியார் உணவகத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர்கள் குண்டாராவ், சஞ்சய் தத் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் கூட்டத்தில் மாநில தலைவர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். இதில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஷாஜகான், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், மகிழா காங்கிரசார், மாணவர் காங்கிரசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது.
பணி நீக்கம் செய்யப்பட்ட 54 ஊழியர்களை மீண்டும் பணி அமர்த்த வலியுறுத்தி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை வாயில் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 700 மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் 54 ஊழியர்களை மாவட்ட ஆட்சியர் அருண் பணி நீக்கம் செய்தார். இந்நிலையில் மீண்டும் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த 9 மாதம் ஊழியர்களை பணிக்கு மீண்டும் அனுமதித்தனர். மேலும் எவ்வித அறிவிப்பும் இன்றி கடந்த 29 தேதி 54 ஊழியர்களை பணிக்கு வர வேண்டாம் என்று நிர்வாகம் கூறியுள்ளது. இதனை கண்டித்து மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஊழியர்கள் மருத்துவமனை வாயில் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மாநில உரிமைகள் பாதுகாப்பு கருத்தரங்கில் முதல்வர் நாராயணசாமி காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் மாநில உரிமைகளை பாதுகாப்பது குறித்த சிறப்பு கருத்தரங்கம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் அருள் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு உரையாடினார். ஒருங்கிணைப்பாளர் ஆழி செந்தில்நாதன் மற்றும் சிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் உட்பட நிர்வாகிகள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். முத்தியால்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் பயிற்சி முகாம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பயிற்சி முகாம் முத்தியால்பட்டை தொகுதியில் நடைபெற்றது. இதில் தொகுதி தலைவர் அரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் முகாம் பொறுப்பாளர் ரஞ்சித், தொகுதி துணைத்தலைவர் கலாவதி வேளாங்கண்ணி, தொகுதி செயலாளர் ராஜலட்சுமி குப்புசாமி, பொருளாளர் சரஸ்வதி, முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விமல் மற்றும் கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாளில் 70 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 35,000 தாண்டியது. கல்லறை திருநாளையொட்டி புதுச்சேரி கிறிஸ்துவர்கள் கல்லறைக்கு சென்று தங்களின் முன்னோர்களை கல்லறைகளை சுத்தம் செய்து வழிபட்டனர். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும். சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் மலை முற்றுகையிட முயன்றவருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். எனக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கர்நாடிக் மியூசிக், ஆஹா, எல்லாத்தையும் விட எனக்கு பட்டு புடவைனா ரொம்ப பிடிக்கும். பட்டு புடவையில இருக்கிற மரியாதை, சந்தோஷம், கௌரவமே தனி. ஃப்ரெண்ட்ஸ், சாட்டிங், ஃபேஸ்புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருக்கிற ஸ்டைலும் கான்ஃபிடென்ஸும் ஐ லவ் இட். எனக்கு பட்டு பாவாடைனா ரொம்ப பிடிக்கும். மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு முத்து சில்க் ஹவுஸ்னா ரொம்ப பிடிக்கும். சில்க் ஹவுஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும் இப்பொழுது முதல் மாடியில் பட்டுப்புடவைகளுக்கும் டிசைனர் சாரிகளுக்கும் என்று தனி பிரிவு விரிவாக்கப்பட்டுள்ளது.